ponte sedichiamo le dita. Ponte sedichiamo. 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 அங்கிருந்து பாதிப்பு எடுத்துக்கிறேன். ஏதோ கோஷம் ராகுல் காந்தி ராகுல் காந்தி அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்தியாவுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைப்பதற்காக புனித பயணத்தை மரியாதைக்குரிய தலைவி இந்திரா காந்தியின் பேரனும் ராஜீவ்காந்தியினுடைய மகனுமான எங்களுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியில் தனது புனித பயணத்தை ஆரம்பிக்கின்றார். நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைப்பதை கண்டித்தும் நாட்டில் மதவாதத்தை பரவச் செய்திருக்கக்கூடிய மோடி சர்க்காரை கண்டித்தும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒரே சகோதரர்கள், ஒரு தாய் மக்கள் என்பதை வலியுறுத்தி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீரத்து வரை ஏறத்தாழ 150 தினங்கள் சுமார் 3500 கிலோமீட்டர் தூரங்கள் நடைப்பயணமாக செல்ல இருக்கிறார்கள். அவருடைய நடைப்பயணத்தினுடைய விளைவாக மக்களினுடைய எண்ணங்களை புரிந்து இந்த நாட்டின் எதிர்கால திட்டத்தை வகுப்பதற்காக தங்களுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அன்றைக்கு வெள்ளைக்காரனுடைய ஆட்சியை எதிர்த்து மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் நடைப்பயணம் மேற்கொண்டார்கள். இன்றைக்கு இந்த கொள்ளைக்கார ஆட்சியை எதிர்த்து இதை அப்புறப்படுத்துவதற்காக, மாற்றியமைப்பதற்காக, ஜனநாயகத்தை காப்பதற்காக, இந்திய மண்ணை காப்பதற்காக திரு ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய நடைப்பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். அந்த பயணத்தில் இன்று இரவு 7 மணி அளவில் தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் தேசிய கொடி கொடுத்து பயணத்தை துவக்கி வைக்க இருக்கிறார்கள். அந்த இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நாளையும் நாளை மறுதினமும் பாத யாத்திரையில் ராகுல் காந்தியுடன் தொடர்ந்து நாங்கள் நடைப்பயணம் மேற்கொள்வதற்காக மதுரை நகர் மாவட்ட வழக்கறிஞரும், மதுரை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் வழக்கறிஞர்களும், மதுரை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் வழக்கறிஞர்களும் சேர்ந்து இன்றைக்கு பயணத்தை மதுரையிலிருந்து துவங்குகின்றோம். அதில் கலந்து கொண்டு பாரதத்தை காப்போம், தேசியத்தை காப்போம், ஜனநாயகத்தை காப்போம், இந்திய சுதந்திரத்தை பாதுகாப்போம், இந்திய மக்கள் அனைவரும் ஒரே சகோதரர் என்பதை பறைசாற்றி நாளைய எதிர்காலத்தை காப்போம் என்று நாங்கள் இந்த பயணத்தை தொடங்குகின்றோம். மாரியப்பன், தமிழ்நாடு காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவினுடைய இணைத்தலைவர், மதுரை. தமிழகத்தினுடைய காங்கிரஸ் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய இணைத்தலைவர் என் அருமை நண்பர் மாரியப்பன் அவர்களே, என் அருமை சகோதரர் தளபதி முத்துப்பாண்டி அவர்களே, இருளப்பன் அவர்களே, துறைபாண்டி அவர்களே,
வழக்கறிஞர் வாடிப்பட்டி ராமசாமி அவர்களே, இன்னும் என் அருமை இனிய வாடிப்பட்டி செல்வகுமார் அவர்களே, இன்னும் என் இனிய உள்ளங்களே, அனைவரையும் வரவேற்கிறோம். தேசம் யூடியூப் சார்பாக நீங்கள் செல்கிற பயணம் ராகுல் காந்தியினுடைய பயணத்திற்காக, அவருடைய பயணத்தில் துவக்கத்திற்காக நீங்கள் சென்று அவர் பயணம் வெற்றியடைய உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம். இன்றைக்கு இந்தியா ஒரு மோசமான நிலையில் இருக்கிறது. ஜாதி மதம் இனத்தை பிரித்து நாட்டை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை வேட்டையாடுவதற்காக தேசிய தலைவன் தியாகத் தலைவன் ராகுல் காந்தி கிளம்பியிருக்கிறார். இந்தியாவுக்கு யார் காங்கிரஸ் தலைவர் என்பதல்ல, இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு காங்கிரஸ்காரரும் தலைவர் தான். எவனும் எங்களுக்கு யார் தலைவர் என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் இயக்கத்தை நடத்த எங்களுக்கு தெரியும். இது மக்கள் இயக்கம், இது வியாபார இயக்கம் அல்ல. தோற்பது வெற்றி பெறுவதற்காக நாங்கள் நடத்தவில்லை. ஜனநாயகத்தை ஜனநாயகத்தை உருவாக்குவதற்காக அன்று போராடினார்கள். இன்றைக்கு ஜனநாயகத்தை காப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். ஜெய்ஹிந்த். வணக்கம். நன்றி.